சிம்பு ஜிவிஎம் அப்படினாலே ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தெரியும், லைக் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காம்போ தான் அது. சாங்ஸ்ல வர வேற லெவலா வந்துட்டு இருக்கு, வைபிங் மோட்லேயே தான் போயிட்டு இருக்கு. ஒரு சாங் இப்பதான் கேட்டு முடிக்கிறோம், திரும்ப அடுத்த சாங் அப்படியே சம வைப்ல போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. லைக் இன்னும் ரெண்டு படம் வேற ஹைப்போட வரும்போது, அது ரெண்டும் செப்டம்பர் 30 அப்படிதான் இருக்கு. இந்த டைம்ல இது மட்டும் தான் வருது அப்படிங்கிறதா இன்னுமே ஹைப் எக்ஸ்பெக்டட் ஆகுது. ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படிப்பட்ட படமா இருக்கும்? ட்ரெய்லர் அப்படிங்கறத விட இந்த ஆடியோ லான்ச் பார்த்ததுக்கு அப்புறம் வந்த ஒரு ஹைப் வந்து இன்னுமே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ட்ரெய்லர் வந்து எனக்கு அவ்வளோ மைண்ட்ல எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து இது ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிருக்கு, நம்ம ஒரு மாதிரி எதிர்பார்த்து இது வேற மாதிரி இருக்கு, இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வழக்கமான ஜிவிஎம் படமா இருக்கு நினைக்கிறீங்க? அதுதான், நம்ம எப்பயும் ஒரு மோனோடோனஸா இருக்கும். ஜிவிஎம் சிம்பு அப்படின்னாலே நம்ம வீடிவி பார்த்திருக்கோம், அச்சமே மனைவி பார்த்திருக்கோம், லவ் ஃபிலிமா இருக்கும். இது நம்ம அப்படி வேற மாதிரி வருது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படி கியூரியஸாக தான் இருக்கு. சிம்பு வந்து பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் மாநாடுல ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தாரு, அதோட ஒரு பெரிய கம்பேக் நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் அவங்க ஹெலிகாப்டர்லேருந்து வந்தது எல்லாமே இது வரைக்கும் அப்படியே மாசம் நடந்துட்டு இருக்கு. படத்துக்கு பார்க்கலாம், படத்தை பார்த்தா தெரியும் எவ்வளோ மாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனிங் நீங்கள் போவீங்களா? எஃப்டிஎஃப்எஸ் போனான்னு தெரியல, பட் மோஸ்ட் பப்ளிக் அந்த ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பாக போயிடுவேன்.